சக்தி ஆடி மாதம் கண்ட மாதம் சூரியன் தென் திசை நோக்கி சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள ஆறு மாத காலம் தட்சநாயனம் என்று அழைக்கப்படுகிறது தட்சநாயனத்தின் முதல் மாதமான ஆடி மாதம் ஆங்கிலத்தில் ஜூலை மாதத்தில் வருகிறது பருவநிலையில் அசாத்தியமான பல மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுகின்றன இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் பலவிதமான இயற்கை பேரிடர்கள் ஜூலை மாதத்தில் ஏற்படுகிறது இதனை மெய்ப்பிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆடி மாதத்தில் பல இயற்கை பேரிடர்கள் உலகெங்கிலும் நடந்த வண்ணம் இருக்கின்றன பேய் பெருவெள்ளம் புழுதி புயல் பூகம்பம் அபாயகரமான ஆலங்கட்டி மழை காட்டுத்தீ சூறாவளி என தற்போது உலகத்தில் பல நாடுகள் இயற்கை பேரிடர்களால் கதிகலங்கி நிற்கின்றன அபாயகரமான இந்த இயற்கை பேரிடர்களால் உலகெங்கிலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் பரிதாபமான நிலை ஏற்பட்டுள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் ஜூலை பதினெட்டாம் தேதி ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் ஆஸ்திரேலியாவின் ஹெலென் நகரில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு ஈரானின் கெர்மே நகரில் ஏற்பட்ட பெருமழையும் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட பெருவெள்ளம் ஓமன் நாட்டின் அராபியன் பெனின்சுலா நகரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஏற்பட்ட புழுதி புயல் முதலியன ஆகும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் இந்தியாவின் மும்பை நகரத்தில் ஏற்பட்ட பெருமழை மற்றும் பெருவெள்ளம் இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் பாறை சரிவு இத்தாலி நாட்டின் பல்மெரோ நகரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் அபாயகரமான ஆலங்கட்டி மழையும் அதனால் ஏற்பட்ட பெரும் சேதம் சீன நாட்டின் தலைநகரமான பெய்ஜிங் நகரத்தில் அளவுக்கு அதிகமான மழை பொழிவால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதனால் ஏற்பட்ட பெரும் சேதம் நைஜீரியா நாட்டின் லாகோஸ் நகரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அமெரிக்க நாட்டின் கலிபோர்னியாவின் அல்பைன் காட்டு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ ரஷ்ய நாட்டின் கரேலியா நகரத்தை ஒட்டியுள்ள காடுகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ போலந்து நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ரஷ்ய நாட்டில் ஏற்பட்ட புழுதி புயல் ஆகியவை ஆகும் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் இங்கிலாந்து நாட்டின் பாசல்டன் பகுதியில் பெய்த அபாயகரமான ஆலங்கட்டி மழை உக்ரைன் நாட்டில் பெய்த ஆலங்கட்டி மழை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கனடாவின் ஆன்டேரியோ நகரத்தில் பேன்க்ராஃப்ட் பகுதியில் பெய்த அபாயகரமான ஆலங்கட்டி மழை சீன நாட்டின் ஜென்சோ பகுதியில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட பேரழிவு செர்பிய நாட்டின் வர்செக் நகரத்தில் பெய்த ஆலங்கட்டி புயல் முதலியவை ஆகும் ஜூலை இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் இந்திய நாட்டின் ரத்னகிரி பகுதியில் ஏற்பட்ட அதிக மழைப்பொழிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு இந்தோனேஷியாவின் சின்க்லாப் நகரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு உக்ரைன் நாட்டின் ஒடேசா நகரத்தில் ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு அமெரிக்காவின் லாஸ் வேகஸ் நகரத்தை தாக்கிய திடீர் புயல் பிரான்ஸ் நாட்டின் எட்டின் நகரத்தில் பெய்த அபாயகரமான ஆலங்கட்டி மழை ஆகியவை ஆகும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி துருக்கி நாட்டின் அஞ்சல்யா மாகாணத்தில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளிலும் பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்காவின் அலாஸ்கா தீவுகளில் எட்டு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறாக உலகத்தின் பல பகுதிகளில் பருவநிலை மாற்றத்தால் பெரும் பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது இது போன்ற தீவிர பேரிடர்கள் தோன்றுவதற்கு காரணம் என்ன பருவநிலை மாற்றத்திற்கும் இந்த பேரிடர்களுக்கும் என்ன தொடர்பு எந்த அளவிற்கு பருவநிலை மாற்றம் பூமியை கொண்டு சென்றிருக்கிறது இதற்கு தீர்வு என்ன என்பது குறித்தெல்லாம் பல விஞ்ஞானிகள் ஒன்றிணைந்து ஐக்கிய நாடுகளின் ஒரு கூட்டமைப்பான ஐபிசிசி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தலைமையில் தீவிர ஆராய்ச்சி ஒன்றை நடத்தி வருகிறார்கள் இயற்கையில் இருந்து அனைத்து வளங்களையும் எடுத்துக்கொண்ட நாம் அவற்றை பேணி பாதுகாக்க மறந்ததன் விளைவே இன்று உலகில் ஏற்பட்டிருக்கும் பருவநிலை மாற்றங்களுக்கும் இயற்கை பேரிடர்களுக்கும் காரணம் மரம் செடி கொடிகளில் பசைத்தன்மை இருக்கிறது விதைகளில் எண்ணெய் தன்மை இருக்கிறது இலைகளில் சாறு கிடைக்கிறது இந்த இயற்கை தன்மை இல்லையென்றால் உங்களுக்கு மழை இல்லை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக காற்று வீசுகிறது எல்லாம் கிரமமாக நடக்கிறது கிரமத்துக்கு மாறாக நடப்பது எதுவோ அதுவே அக்கிரமம் எல்லாம் கிரமமாக நடந்தால் சீராக இருக்கும் அக்கிரமம் அதிகமானால் இயற்கை சீருகிறது என்று இயற்கை சீற்றத்தின் தத்துவத்தை அன்னை நமக்கு அருளியுள்ளாள் அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து அருளாட்சி புரியும் அன்னை ஆதிபராசக்தி மானிட ரூபிணியாக மேல்மருவத்தோரில் அவதாரமாகியுள்ள இந்த காலத்தில் இயற்கை பேரிடர்கள் குறித்தும் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளும் வழிகள் பற்றியும் சூட்சமமாக ஒவ்வொரு முறையும் நமக்கு உணர்த்தி வருகிறார்கள் இயற்கையே இறை என்ற தத்துவத்தை போதித்து வரும் அன்னை இயற்கையை போற்றும் விதமாகவே அனைத்து விழாக்களையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறாள் மாநிலர்களாய் பிறப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் இயற்கையை அனுசரித்து நடக்கும் வகையில் நம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அன்னையின் அருள் வாக்குகளையும் அவள் கூறும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுவதால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒழுக்கம் ஒற்றுமை அமைதி நல்ல சிந்தனை சமுதாய உணர்வு அன்பு பண்பு பாசம் சமுதாய தொண்டு சமதர்ம உணர்வு தான தர்மங்கள் செய்யும் உணர்வு என பலவித மாற்றங்கள் ஏற்படும் இப்படி சீரான கிரமமாக வாழும்போது அக்கிரமங்கள் குறைந்து இயற்கை வளம் பெருகும் இதன் காரணமாக இயற்கையில் சமநிலை ஏற்பட்டு இயற்கை பேரிடர்கள் தடுக்கப்படுகின்றன இயற்கை வளம் நன்றாக இருந்தால்தான் உன் குடும்ப வளமும் நன்றாக இருக்கும் இயற்கை சக்தியே ஆதிபராசக்தி அந்த சக்தி பெண்களின் சக்தி என்ற அன்னையின் அருள்வாக்கிற்கு இணங்க வாழ்வோம் இயற்கை வளம் பெறுவோம் உன்னால் இயற்கைக்கு பலனில்லை இயற்கையினால் தான் உனக்கு பலனுண்டு என்ற அன்னையின் அருள்வாக்கின்படி பஞ்சபூதங்களாகிய இயற்கையை சார்ந்தே நமது வாழ்க்கை முறைகள் அனைத்தும் அமைந்துள்ளது அப்படியிருக்க மனிதன் அவற்றை போற்றி பாதுகாத்து வழிபட வேண்டும் அதற்காகவே அருள் திரு அம்மா அவர்கள் நமக்கு பஞ்சபூத வழிபாடு பஞ்சபூத வேள்வி முன்னோர்கள் வழிபாடு என பல வழிமுறைகளை அருள் இருக்கிறார்கள் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்படும் இந்த ஆடி மாதத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் இயற்கையை வழிபடவும் பஞ்சபூதங்கள் சாந்தி பெறவும் மக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ளவும் பல வழிபாட்டு முறைகளையும் உணவு முறைகளையும் அருளியுள்ளார்கள் ஆடிப்பூரம் இயற்கையை போற்றும் விழாவாகவும் பஞ்சபூதங்களை வணங்கும் விழாவாகவும் விளங்குகிறது அருள் திரு அம்மா அவர்கள் வழிகாட்டிய உணவு முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் தவறாமல் கடைபிடித்து பஞ்சபூதங்கள் அமைதியுடன் இருக்க இயற்கை சீற்றங்கள் தனிய நாம் வேண்டிக்கொள்வோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சித்தர் சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி